நல்லா இருக்கு ஆக்சுவலி சூப்பராக இருக்கு இல்லை 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 சுத்தமாக இல்லை நல்லா இருக்கு காலேஜ் கட்டஸ்ட்டு வந்தேன் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை காலேஜ் தேவையில்லாமல் கட்டஸ்ட்டு வந்துட்டேன் நல்லா இல்லை நான் படம் அதெல்லாம் நல்லா இருக்குண்ணா படம் நல்லா இல்லைண்ணா ஆக்ஷன் பார்ட் டூ மாதிரி இருக்கு நல்லா தெரியலண்ணா விஷால் ஆக்டிங் நல்லா இருக்கு யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் நல்லா இருக்கு நல்லா சூப்பராக இருக்கு ஏ நைஸ் த்ரில்லர் மூவி நடந்து ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம் இரும்புத்திர அளவுக்கு இல்லை சம்மோட் பார்க்கலாம் ஒன் டைம் வாட்ச் தான் அந்த நெகட்டிவ் ஷேட் பண்ணியிருக்க ரெஜினான்ற ரெஜினான்னு தான் நினைக்கிறேன் அவங்க ஷே நல்லா இருக்கு அண்ட் ஈவன் ஆஸ் யூஸ்வல் சூப்பர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேக் தான் ப்ரோ ஆக்சுவலி செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் பார்க்கலாம் ஜாலியாக தான் இருக்குது பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக இருந்த மாதிரி சோஷியல் மெசேஜ்னு சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை சைபர் ஹேக்கிங் பற்றி ட்ரெய்லர் பார்க்கும்போது ஓவர் எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு இரும்புத்திர அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் சம்மோட் ஓகே தான் நல்லா இருக்கு ப்ரோ படம் ஜாலியாக இருக்குது விஷால் சாரோட ஆக்டிங்கு அவருடைய அந்த கதை சூஸிங் எல்லாமே நல்லா இருக்கு இன்னும் படம் பார்த்தது என்ன சொல்றது சொன்ன டைலாக்கே நிறைய இடத்துல ரிப்பீட்ல சொல்றாங்க மாஸ் டைலாக் அந்த மாதிரி இல்லை எப்படின்னா இந்த நாட்டில் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா இந்த நாட்டில் என்ன நடக்கு தெரியுமா அதை நம்ம டெய்லி பார்க்குறோமே அதையே வந்து இங்கேயோ சொல்லிட்டு இல்லை பறக்க விடுறாரு இப்போ அவர் பறக்கிறதுனால ஃபைட் சீக்வன்ஸ்லாம் உண்மையிலேயே நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அதுவும் அவர் ஹைட்டுக்கு நம்ம நம்பும்படியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தான் இந்த படத்தில் ஹீரோயினா அவங்க பாட்டுன்னு வராங்க ப்ரோ இந்த நவரசம் கட்டாங்க தெரியுமா சிரிங்க முறைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சது நாலு ரசம் காட்டுறாங்க அந்த எல்லா ரசமே கொஞ்சம் பழைய ரசமாக இருந்தது ரேட்டிங் கொடுக்குறோம் பெரிய இல்லை தலைவா சோஷியல் அவேர்னஸ் பற்றி தான் நல்லா இருக்கு ப்ரோ இது இல்லை இல்லை ப்ரோ லாஸ்ட் நிறையா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது நெகட்டிவாக செகண்ட் ஹாஃப்ல இருந்தால் போகிறோன்னா அதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியல இல்லை நெகட்டிவாக சொல்ல முடியாது ப்ரோ ஃபைவ் சீனாக செகண்ட் ஹாஃபில் ஒரே சீன் தான் விஷால் அது நல்லா தான் பண்ணியிருக்காரு ப்ரோ படம் ஆக்ஷன் சீன்லாம் நல்லா இருக்குது மியூசிக் யுவன் சங்கராக சொல்லவே தேவையில்ல ரொம்ப அழகாக போட்டிருக்காரு அந்த மெடல் தான் படமே வீட்டை விட்டு வெளியே போகுது எதிர்பாராமல் இரண்டு வில்லர்கள் அந்த மெடலை தூக்குறாங்க அதோடய விளைவை பின் விளைவு அவங்க லாஸ்ட்டாக சந்திக்கிறாங்க அப்படின்றது சூப்பராக காட்டியிருக்காரு ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் காமெடி தான் கொஞ்சம் மனசை பாதிச்சிச்சு வேறு ஒன்றும் இல்லை இசை நல்லாவே சூப்பராக போட்டிருக்காங்க ஆர்மியில் இருக்கிற பார்க்கலாம் நிறைய மெசேஜ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அது நல்லாவும் இருக்கு இல்லை அங்கங்கே தான் அப்படியே ஒரு மசாலா பொறி மாதிரி தெளிச்சிருக்காங்க நல்லா இருக்கு டிஜிட்டல் இந்தியா வார்த்தை அடிக்கடி வரும் மாரிமுத்துன்ற வார்த்தை வேற லெவலில் வந்துனே இருக்கும் அடிக்கடி ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்காங்க காஸ்டியூம்லாம் சூப்பர் சாங்ஸ்ன்னு அந்த அளவுக்கு எதுவும் ஒரு இது எது செட் போட்டலாம் எக்ஸ்ட்ராவாக எதுவும் சாங் வரல ஸ்டோரி லைன் அப் கூடயே தான் போகுது ஸோ ஒரே ரெண்டே சாங் தானே நினைக்கிறேன் ஆக்சுவலி சாங்ஸ் அந்தளவுக்கு ஒர்க் ஆகல பட் பிஜிஎம் சூப்பர் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் ஆப்வியஸாக வேறு லெவல் நிறைய இடத்துல கூஸ் பம்ப்ஸ் வருது விஷால் சாரோட ஆக்டிங்குமே செம்மையாக இருந்துச்சு நெகட்டிவ் வந்து வில்லியை தான் கொஞ்சம் கொடுமைப்படுத்திட்டாங்க லாஸ்ட் டைம்ல கதரை விட்டாங்க போய் போய் மறைஞ்சு மறைஞ்சு விளையாடுது போலீஸ் அந்த சீன் நல்லா இருக்கு உண்மையிலே நல்ல டீச்சிங்கா வச்சிருக்காங்க நிறைய மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஃபேமிலியோட பார்க்கலாம் காமெடி சும்மா ட்ரை பண்ணியிருக்காங்க அங்கே எங்கே பட் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொன்னேன் ஆக்ஷன் இருக்கு ஒரு ரெண்டு மூணு ஃபைட்ஸ் இருக்கு பட் நல்லா தான் வந்திருக்கு ஃபைட்ஸ்லாம் ரோபோ சங்கர் காமெடி நல்லா இருக்கு முக்கியமாக அவரோட ஆக்டிங்கில் என்ன நான் யோசிக்கிறேன்னா எல்லா படத்துலையுமே சரி ஒரு ஆக்டருக்கு வந்து நார்மலான விஷயம் எந்த இடத்துல நடிக்கணும் எந்த இடத்துல நடிக்கக்கூடாதுன்னு தெரியணும் அவர் தேவையில்லாமல் இந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இப்படி வந்து அப்படின்றார் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டா நல்லா இருக்கு எதுக்கு அதெல்லாம் பண்ணுறாரு மைனஸ் அதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்னன்னா ஒரு நாலஞ்சு படத்தை சேர்த்து பார்த்து கலந்து எடுத்த இந்த டைரக்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த லாக்டவுனில் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்திருக்காரு அப்போ அந்த பழைய சிடிலாம் போட்டு பார்த்து ஒரு பக்காவாக ஒரு படம் ரெடி பண்ணி எத்தனை அப்படி இருமோ அந்த மாதிரி ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ஃபோர் ஓகே ரேட்டிங் என்ன கொடுக்கலாம் ஒன் டைம் வாட்ச் தான் ஆக்சுவலி ஒரு செவன் கொடுக்கலாம் மாட்டேன் எனக்கு ஒன் டைம் வாட்ச் யுவன் தான் யுவன் ஆக்சுவலி அந்த நெகட்டிவ் ஷேட் பண்ண ரெஜினான்றவங்க கேரக்டர் வந்து சூப்பராக இருக்கும் ஓவரால் ரேட்டிங் ஒரு 5க்கு 3.5 கொடுப்பேன் Thank you.